தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனி வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நான் உங்கள் கார்த்திகேயன் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் ஸ்கைடா நிறுவனம் அறிமுகப்படுத்திருக்கிற முப்பத்தி ஒன்பது இன்ச் டிவியை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்ட் டிவி அறிமுகப்படுத்திருக்காங்க இதை பற்றிய முழு விவரங்களை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதனால் இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த நோபல் ஸ்கைடா நிறுவனம் தொடர்ந்து பட்ஜெட் விலையில் அதிநவீன தொழில்நுட்பத்தோட புதிய ஸ்மார்ட் டிவி மாடல்களை தற்போது அறிமுகம் செஞ்சிட்டே இருக்காங்க தற்சமயம் ஒரு மிக குறைந்த விலையாக அது விலை என்றது எவ்வளோன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் மிக குறைந்த விலையாக முப்பத்தி ஒன்பது இன்ச்சு எல்இடி ஸ்மார்ட் டிவியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜியோமி எல்ஜி சாம்சங் இந்த நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கிற அதிநவீன ஸ்மார்ட் டிவி மாடல்கள் இருந்தாலும் அவற்றின் விலை இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆனாலும் சிறந்த தரம் மற்றும் சிறந்த அனுபவம் கொடுக்கும் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவிகளை பொறுத்தவரை குறைந்த விலையில் அறிமுகம் செய்துள்ளது இந்த நோபில் ஸ்கைடோ நிறுவனம் இந்த நோபில் ஸ்கைடோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் மிக குறைந்த டிவியை அறிமுகப்படுத்துறதில் இவங்க வல்லமை படைத்தவர்கள்னு சொல்லலாம் இதற்கு முன்னாடி முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவிலாம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் என்ற விலையில் போல் தான் இப்போ வந்து முப்பத்தி ஒன்பது இன்ச் டிவி அப்படின்னு சொல்கிறது அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதனோட விலையை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நோபல் ஸ்கைடா நிறுவனத்தின் பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் டிவி முப்பத்தி ஒன்பது எல்இடி டிஸ்பிளே வடிவமைப்பை கொண்டதாக இருக்கு இதனோட பிக்சல் முந்நூற்றி அறுபத்தி ஆறுக்கு எழுநூற்றி அறுபத்தி எட்டு அப்படின்ற ஒரு வகையில் இருக்குது ரெண்டாவது இது வந்து இந்த மாதிரி ஒரு நீண்ட அளவுக்கு அதிகமாக இருக்கிற ஒரு நீண்ட பிக்சலை கொண்டு இருக்கிறதுனால இதை பார்க்கறதுக்கு ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க இதனுடைய குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கிறதாகவும் எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க ரெண்டாவது இதில் முக்கியமாக இன்னொரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் கே யூஹெச்டி மீடியா ஆதரவு கொண்டு இது செயல்படுது இப்போ ஃபோர் கே டிவியை நம்மளால் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும் அந்தளவுக்கு இதில் கொடுத்துருக்காங்க அதே சமயம் சிறந்த ஒரு திரை அனுபவம் இருக்கும் அப்படின்னும் இதை பற்றி சொல்கிறாங்க அடுத்ததாக இதில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த நோபல் ஸ்கைடோவின் புதிய ஸ்மார்ட் டிவியோட மாடல் வந்து நிறைய மாடல்ஸை கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்பது இன்ச்சு டிவி அப்படின்னு சொன்னால் ஒரே மாடலில் வரும் ரெண்டாவது இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அடிப்படையாக கொண்டு செயல்படுற ஒரு டிவி இது வந்து நமக்கு ஆன்லைனில் ஏற்கனவே கிடைக்கிது ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களில் இது கிடைக்கிது இதை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணி பார்த்தோம்னா லிங்கை நான் கேட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க ரெண்டாவது குறிப்பாக இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போனீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு ஹாட் ஸ்டார் யூடியூப் போன்ற செயலிகள் அதாவது இந்த ஆப் எல்லாமே நம்மளால் பயன்படுத்த முடியும் இது இல்லாமல் வீடியோ கேம் விளாட்றதுக்கூடிய செயலை ஆப்ஸ் எது இருந்தாலும் அதையும் நம்மளால் இதில் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த ஸ்மார்ட் டிவி மாடல் பொறுத்த வரைக்கும் க்வாட்கோர் கார்டெக்ஸ் ஏ செவன் அப்படின்ற ஒரு விஷ் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதனோட மெமரியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஜிபி ரேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஜிபி ரேம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இது ஓகே டிவியை பொறுத்த வரைக்கும் இது ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் டேரெக்டாக நம்ம மொபைல் மாதிரி இதில் பெருசாக ஒன்று ஆப்ரேட் பண்ண போகிறது கிடையாது அதனால ஜிபி பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது போதுமான இருக்க தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த டிவியில் மேஜிக் ரிமோட் கீபேடுடன் மோஷன் சென்சாரும் இதில் பயன்படுத்தியிருக்காங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா டிவியில் இப்போ மோஷன் சென்சார்லாம் வந்திருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருந்துட்டுருக்கு இந்த நோபல் ஸ்கைடா ஸ்மார்ட் டிவியில் டென் வாட்ஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் இந்த டென் வாட்ஸ் ஸ்பீக்கர்ன்றது ஒரு சிறந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் சவுண்டில் சவுண்ட் எஃபெக்ட் ரொம்பவே நல்லாவே இருக்கும் அடுத்த இதில் வந்து ஹெச்டிஎம்ஐ போட்டிருக்கு ஹெச்டிஎம்ஐ டூ இரண்டு ஏஎஸ்பி போட்டிருக்கு ஈதர்நெட் போட்டிருக்கு ஒய்ஃபை ப்ளூடூத் எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் அதாவது ஒரு மொபைல் ஃபோனில் எந்த அளவுக்கு நாம் வந்து இந்த கனெக்டிவிட்டி எல்லாமே யூஸ் பண்ணுறோமோ அதே அளவு கனெக்டிவிட்டி இந்த டிவியில் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இந்த நோபல் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்னு சொல்கிறதுனால மொபைலில் யூஸ் பண்ணுற அனைத்து ஆப்புமே வந்து இதில் டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க இது முப்பத்தி ஒன்பது இன்ச்சு டிவி இப்போதான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கடைசியா சொல்றேன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதனோட விலை வந்து பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அதாவது பதினேழாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி விலை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க இந்த டிவி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொடுத்துருக்கு முக்கியமா இந்த வீடியோ இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்